ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலத்தரசிகள் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கருப்பட்டி கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கருப்பட்டி வந்து பொதுவாகவே அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது ஹை ரிச் அயன் கண்டென்ட் உள்ளது. நம்மளோட உணவு முறையில் கண்டிப்பாக கருப்பட்டியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். எப்படி சேர்த்துக்கலான்னா, நம்ம டெய்லிக்கும் காஃபி குடிக்கிறோம்ல, காஃபி, டீ, பால், அதில் கூட நீங்கள் சுகர், ஒயிட் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி போட்டு குடிக்கலாம். பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி பழக்கலாம். ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் மேக்ஸிமம் கருப்பட்டி இல்லை வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் எல்லா ஸ்வீட்க்கும் பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் எவ்வளோ அளவுக்கு உங்களால் நீங்கள் மாற முடியுமோ மாறிக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த கேக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஊட்டச்சத்து கூட உங்களுக்கு நல்லா போகும். பிள்ளைங்களுக்கு இதில் உள்ள அந்த அயன் கண்டென்ட் வந்து அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கும் நமக்கு போகும். இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கருப்பட்டி கேக் செய்கிறதுக்கு ஒரு 1¼ கப் அளவு கருப்பட்டியை நல்லா பொடிச்சதை நான் வச்சுருக்கேன். நீங்கள் இனிப்பு கூட வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1¼லேருந்து 2 கப் வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது நல்லா பொடிச்சு நீங்கள் அளந்துக்கோங்க கப்பில். நீங்கள் அப்படியே கட்டி கட்டியாக கலந்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை வந்து அது உருகும் போது ஜாஸ்தி ஆகிடும். அதனால எப்பவுமே நல்லா பொடிச்சு அதை வந்து நீங்கள் எந்த கப்பில் அளக்கணுமோ அந்த கப்பில் நீங்கள் அளந்துக்கலாம். அது கூட ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நான் வந்து இதை நல்லா கரைச்சி, கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு இல்லை, நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருப்பட்டியை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ வந்து இது கருப்பட்டினாலே வந்து சுக்கு அந்த ஸ்பைசஸ் தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் சுக்கு, பட்டை, ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்சியில் இவ்வளோண்டு போட்டு அரைச்சா அரையாதுல, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பவுடர் ஆல்ரெடி அவைலபிளாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் பட்டைப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு டீஸ்பூன், அப்புறம் சுக்குத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. நம்ம வேறு எந்த எசன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது நம்மளோட கேக்குக்கு. இப்போ ஸ்பைசஸை அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் அளவு கோதுமை மாவு இன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்பைசஸ், அந்த பவுடரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த 2 கப் அளவு மாவுக்கு வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையை வந்து 1/2 கப் உருக்கின வெண்ணெயோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்க நெய் கூட உருக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க நார்மல் குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் வந்து அந்த கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து நல்லா ஆறணும். நம்ம ஸ்டவ்வில் வச்சு உருக்கி வடிகட்டி நல்லா ஆற வச்சு இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முட்டைலாம் வந்து தெரிஞ்சிரும், கிராம்பிள் ஆன மாதிரி ஆயிரும், கொஞ்சம் வெந்துடும். அதனால நல்லா ஆறின பிறகு தான் அந்த கருப்பட்டி தண்ணியை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை கொண்டு போய் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல அந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டிஸ் வச்சு தான் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்கு. கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம், கருப்பட்டி வச்சு பண்ணியிருக்கோம், ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம், சுக்கு, பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு பேக்கிங் ட்ரெயில விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் டேட்ஸ் ஆட் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாதாம் வந்து கட் பண்ண பீசஸை வந்து மேலே ஆட் பண்ணிட்டு 3 டிகிரி செல்சியஸில் 1/2 hour 30 minutes நான் பேக் பண்ணி எடுத்தேன். நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடணும். இப்போ பாருங்க, ஒரு குச்சி விட்டு அது கிளியராக வந்ததுன்னா நமக்கு பேக் ஆயிருக்கு, மாவு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணால் ஸ்லைசஸ் வந்து நீட்டாக வரும்.
இப்போ பாருங்க நான் கட் பண்ணிட்டேன். நான் ஒரே ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. அந்த டெக்ஸ்சரும் பாருங்க பர்ஃபெக்டா இருக்குது. டேஸ்ட் வந்து நம்ம அந்த சுக்கு பட்டை ஏலக்காயெல்லாம் போட்டனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம யூஸ்வல் வெனிலா அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான கேக் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்பொழுது நம்முடைய சுவையான கற்பட்டி கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது, வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.